Hi guys, welcome to Mr. Siva Times. Yalla rapi dinya. Ipo innikku video la enna paaka porom naanga andha cement batching plant odaya SIMATIC panel pathi konjam basic information paakalam. So idha andha cement plant odaya new version SIMATIC panel. இதில் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படின்னாக்க இந்த கேட்டில் வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அழுத்தும் போது இது லைட் எரியும். ஸோ அப்போனா கீபோர்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு இது ஒரு டிப்ஸ். இது நம்ம அழுத்தும் போது இது ஒர்க் ஆகணும், அப்போ தான் கீ வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மிக்ஸ் சொல்லியாச்சு. ஸோ எந்த பட்டன் வந்தாலும் அது ஒரு ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருப்பாங்க. நம்ம அழுத்தும் போது இதில் வந்து இண்டிமேஷன் ஆகணும். ஓகேவா, லைட் எரியணும். அடுத்தது பக்கெட்டு. இப்போ பக்கெட்டு கீழே இருக்க மேலே டாப்புக்கு போயிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இது மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் நான். பக்கெட்டு அப் பண்ணுறதுக்கு இது ஸ்கிப் அப்னு இருக்கு பாருங்க, அது டவுன் பண்ணுறதுக்கு ஸ்கிப் டவுனு, ஸ்கிப் ஸ்டாப் வந்து இது அழுத்தினா நடுமத்தில் நின்றுடும். ஸோ மேலே இருக்கிற இண்டிகேஷன் வந்து பக்கெட்டு மேலே இருந்தால் மேலே லைட் எரியும், கீழே இருந்தால் கீழே லைட் எரியும். ஓகேவா, அந்த டிஸ்பிளேவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனாக நடக்கும். நம்ம அக்ரிகேட் பார்த்தாச்சு, ஸ்கிப்பு பார்த்தாச்சு. இப்போ பக்கெட் மேலே இருக்குது, மேலேருந்து இப்போ கீழே இறங்குது. ஸோ பக்கெட்டு கீழே இறங்கும்போது கீழே வந்துச்சுனாக்கா கீழே இண்டிமேஷன் காமிக்கும். அடுத்தது மிக்சர் ஆன் ஆஃப். இப்போ மிக்சர் ஆனில் இருக்கிறதுனால இந்த லைட் எரியுது. நம்ம ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும், மிக்சர் ஆஃப் ஆகிடும். ஸோ டைரக்ட் ஆன், இதில் வந்து டைரக்ட் ஆன் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா, நம்ம சிம்பத்தெட்டிக் பிளான்ட்லலாம் இருக்கும், அதாவது ஸ்டார் டெல்டா ஆனில். இப்போ நம்ம நார்மல் ஆன் பண்ணால் ஸ்டாரில் போயிட்டு டெல்டாவுக்கு வரும். சடனாக நம்ம ஆன் பண்ணோம்னா டைரெக்டாக டெல்டாவில் ஆன் பண்ணுறதுக்காக இது, மிக்சர் ஆஃப் பண்ணுறதுக்கு இது. இப்போ வந்து மிக்சிங் டைம் வந்து இப்போ ஆனில் இருக்குது. சார் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது, மிக்ஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த இண்டிமேஷன் வந்து விட்டு விட்டு எரியும். மிக்ஸ் ஆகும்போது பக்கெட் மேலே போயிட்டு இங்கே டாப்பில் கொட்டின உடனே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆனவுடனே இது ஆஃப் ஆகிடும். இது இப்போ பாருங்கள், மிக்சர்லேருந்து காங்கிரீட் வண்டியில் கொட்டின உடனே இந்த மிக்சிங் டைம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பக்கெட்டு டாப்பில் போகுது, பக்கெட்டு இப்போ மேலே போயிடுச்சு, மேலே போயிட்டு இப்போ டாப்பில் போயிடுச்சு. டாப்பில் போயிட்டு அடுத்தது கீழே இறங்கும் போது, அதாவது டாப் சென்சார் விட்டு கீழே இறங்கும் போது மிக்சிங் ஆன் ஆகிடும். அது டாப் சென்சார் விட்டு கீழே இறங்கும் போது மட்டும் கிடையாது, எடுக்கிற நம்ம மெட்டீரியல் எல்லாமே ஜீரோவில் வந்துடணும். ஓகேவா, இப்போ நம்ம எடுக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஜீரோவில் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜீரோவில் வந்துடுச்சு, வந்தவொடனே மிக்சிங் டைம் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ மிக்சிங் டைம்ன்றது அதுக்காக தான். அடுத்த செக்மெண்ட்டு கீழே பார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இது மிக்சிங் செக்மெண்ட்டு, மிக்சருக்குரியது. அது கீழே கூறிய செக்மெண்ட் வந்து மிக்சர் கேட் ஓப்பன், மிக்சர் கேட் க்ளோஸ். மிக்சர் கேட் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த மிக்சிங் டைம் முடிஞ்ச உடனே நம்ம எத்தனை செகண்ட் வைக்கிறோமோ அத்தனை செகண்ட் வந்து மிக்சிங் டைம் 20 செகண்ட் வச்சுருக்கோம், முடிஞ்ச உடனே இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த வண்டி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்ன் அடிக்கும். இப்போ நம்ம அக்ரிகேட்டு ஸ்கிப்பு பார்த்தாச்சு, அட்மிக்சர் பார்த்தாச்சு, வாட்டர் பார்த்தாச்சு, சிமெண்ட் இது மிக்சர் பார்த்தாச்சு, மிக்சர் கேட் ஓப்பன் க்ளோஸ் பார்த்தாச்சு. அடுத்த செக்மெண்ட் வந்து சிமெண்ட்டு, சிமெண்ட் 1, சிமெண்ட் 2, சிமெண்ட் 3, அதாவது 3 சொயிலை வச்சு யூஸ் பண்ணாக்க இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எந்த சிமெண்ட்டை எடுத்தாலும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குரிய பட்டன். ஸோ இதை அழுத்தும் போது இது லைட் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம அழுத்தினா ஒர்க் ஆகாது, ஏன்னா வந்து ஆட்டோ ஆனில் இருக்குது. ஓகேவா, இப்போ சிமெண்ட் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ சிமெண்ட் லைன் மேனுவலாக எடுக்கும்போது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனு. ஸோ ஐஸு நம்ம மற்ற சைட்லலாம் ஐஸ் யூஸ் பண்ணுவாங்க,
ஓகேவா? அது அப்போ ஸ்பேர் பட்டன் ஒன்று, நம்மங்கெல்லாம் ஐஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இது நம்ம இது ஐஸ் டோசிங் பண்ணுறதுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் சிலிக்கான ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதை நம்ம லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது, ஐஸும் சிலிக்காவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்குரிய ஐஸ் எடுத்தால் அதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பட்டனு, சிலிக்கா எடுத்தால் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்குரிய பட்டனு. ஸோ இது ரெண்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை நம்ம அதை நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டாலரன்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்தால் டாலரன்ஸ் காமிக்கும், இதில் இன்டிமேஷன் காமிக்கும். அதனால் நம்ம இதை வந்து ரீசெட் பண்ணலாம் ஓகேவா? அக்செப்ட் பண்ணுறது இந்த பட்டன், இங்கே இண்டிமேஷன் டாலரன்ஸ் வந்து அங்கே எரியும், லைட் எரியும். அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறது இந்த பட்டன், ஓகே டாலரன்ஸ் நம்ம நார்மலாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக வரும்போது நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணணும் ஓகேவா? நான் அடுத்து வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். இது வந்து அடுத்தது பார்த்தா ஃபால்டு பட்டன், ஃபால்டு பட்டன் வந்து ரீசெட் பண்ணலாம். ஸோ சம்திங் ஏதோ ஃபால்ட், வாட்டர் டிஸ்சார்ஜிங் ஆகுது லேட் ஆகுது, வாட்டர் டோசிங் ஆகுது லேட் ஆகுது, மெட்டீரியல் எடுக்க லேட் ஆகுது அப்படின்ற போது இந்த ஃபால்ட் பட்டன் எரியும். அப்போ நம்ம ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு இங்கே அலாரம்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஸோ எந்த ஃபால்ட்டும் கிடையாது. சப்போஸ் இருந்தாக என்ன ஃபால்ட்டை ரெக்டிஃபைர் பண்ணிவிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல், ஆட்டோ ஸ்டார்ட், ஆட்டோ ஸ்டாப் ஓகேவா? இப்போ வந்து கண்டினியூஸாக இந்த இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, இந்த இண்டிகேஷன் வந்து எரிஞ்சிட்டே இருந்தாக்கா ஆட்டோவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆட்டோ கட் பண்ணோம்னாக்கா இந்த ஐத்தி பிடிச்சாக்கா எரியலை, இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோ கொண்டு வரணும். இப்போ நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேவா? இப்போ நம்ம தான் ஆட்டோவில் போட போகிறோம். ஒன் செகண்ட் ஐத்தி பிடிச்சாக்கா கண்டினியூஸாக ஐத்தி பிடிச்சாங்க ஆட்டோ ஆன் ஆகிடும். அப்போ வந்து நம்ம ஆட்டோவுக்கு மாறிடுச்சு, நம்ம இப்போ எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது, அது ஃபங்க்ஷன் நடக்காது. நம்ம சும்மா அந்த கீ சவுண்ட் மட்டும்தான் வரும், ஆனால் ஒர்க்கிங் எதுவும் நடக்காது. அதே இப்போ நம்ம ஆட்டோ ஆன் பண்ணிட்டு நம்ம மேனுவல் ஆட்டோ ஸ்டாப் பண்ணுறோம் ஓகேவா? பயத்து விட்டோடனே விட்டு விட்டு எரியுது பாருங்கள். இப்போ வந்து ஆட்டோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம எதனா ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்டோ ஸ்டாப் ரிலீஸ் பண்ணி விட்டாக்க மறுபடியும் ஆட்டோக்கு மாறிவிட்டு கண்டினியூ ஆகும். இது ஆட்டோ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது எதுக்குனாக்கா நம்ம எல்லாமே மெட்டீரியல்லாம் செட் பண்ணிவிட்டு காங்கிரட் டைம்க்கு இவ்வளோ செட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இருக்குன்னு வச்சிங்களா, எல்லாமே செட் பண்ணிட்டு வண்டி பாயிண்டில் விட்டுட்டு இப்போ ஆட்டோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இதாகிட்டுனாக்கா லோட் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ஆட்டோ ஸ்டார்ட்ன்றது. நம்ம ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணி லோடு ஓடிட்டுருக்கு, லோடு ஓடிட்டுருக்க டைமில் இதெல்லாம் நம்ம அந்த டைமில் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக ஆட்டோ ஸ்டாப். ஸோ அதை மறுபடியும் ரிலீஸ் எடுத்து விட்டுட்டா இப்போ ஆட்டோ ஸ்டாப் பண்ணாக்க விட்டு விட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து ஆட்டோ ஸ்டாப், மறுபடியும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாக்க கண்டினியூவாக போகும் லோடு. ஸோ அதுக்காக தான் அந்த ஆட்டோ ஸ்டாப்ன்றது, இது ரீசெட் பட்டனு. ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணாச்சு பட்டனை பொறுத்த வரைக்கும் ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து லோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ லோடு ஸ்டார்ட் பண்ணால் இப்போ மேனுவலாக இருக்குது. இப்போ நான் ஆட்டோ வந்து ஒன் செகண்ட் ஆன் பண்ணி ஆட்டோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த கீபோர்டில் வந்து ஆட்டோ ஆன் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகலை ஓகேவா? என்ன வச்சுட்டு இந்த கீபோர்டில் வந்து ஆட்டோ ஆன் ஆகலை. இந்த கீபோர்டில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கு பாருங்கள். இதில் வந்து அது ஒர்க் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகணும், இது ஒர்க் ஆகலை, இந்த வெர்ஷனில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாக்க சப்போஸ் இந்த பேனலில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்க இதில் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த இருக்குது பாருங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் சொல்லி இதை எடுத்துல ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து சிஸ்டத்து மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின் போது நம்ம சிஸ்டத்தில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துறோம். இங்கே ஆட்டோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்துறோம் ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ 6 MKB ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ 7 பேட்ச் வரும். இது 1 MKB பிளான் இருந்ததால 7 பேட்ச் வரும், 6 MKBன்றதுனால. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் முதல் கொண்டு கொடுத்துட்டேன். இப்போ பக்கெட்டு கீழே இருக்குது, மிக்சர் க்ளோஸில் இருக்குது, ஆட்டோ ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 எடுத்துகிட்டு வரும் ஓகேவா? இப்போ வந்து வாட்டர் கேட்டு க்ளோஸில் இருக்குன்றதுனால அந்த லைட் எரியுது, சிமெண்ட் கேட்டு க்ளோஸில் இருக்குதுனால அந்த லைட் எரியுது, மிக்சர் ஆனில் இருக்கிறதுனால ஆன் லைட் எரியுது. ஸோ ஐசி சிலிக்கா நமக்கு தேவையில்லை, ஆனால் இண்டிமேஷன் காமிக்குது, இது ஒர்க் ஆகுது ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த போர்டில் வந்து இதான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பட்டன், இதை அழுத்தினாக்கா டோட்டல் பிளான்ட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் தெரிய விட்டாக்க ரிலீஸ் பண்ணி விட்டாக்க ரிலீஸ் ஆகிடும் ஓகே கைஸ். இப்போ ஓவராலாக நான் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது 1 by 1 வந்து செட்டிங்ஸு, மற்றபடி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே. ஆல் இஸ் வெல்.